பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணன் கூட நிக்காம பொண்டாட்டிகளோட கூட்டு சேர்ந்துகிட்டு நிக்கிறாங்க. பெத்ததுல இருந்து வளர்த்தது வரைக்கும் எல்லா திசை மாறி நிக்குது. பெரிய ஒத்தையா கடந்து தவிக்கிறான் தம்பி. அப்பா நீங்க சாப்பிட்டியல, காபி கொண்டு போறவா? அந்த பையலுக்கு வேணா குடுமா. என்னடி நான் ஒருத்தி இங்க பேசிக்கிட்டு இருக்கேன், ஊடால வந்து ஒன்னும் தெரியாத மாதிரி காபி வேணுமான்னு கேக்குறேன். அப்படி கேட்டா என்னடி அர்த்தம்? பேசிக்கிட்டு இருக்கிற நான் என்ன கிறுக்கச்சியா? ஏக்கா இந்த புடி போய் திட்டிக்கிட்டு இருக்க? நீ சும்மா இருடா, உனக்கு தெரியாது இந்த வீட்ல சமையல ரெண்டாக்கிட்டாளுக. யாரு? நாங்களா? வேற யாருடி? என்னமோ இந்த வீட்டுல இருந்த வரைக்கும் அந்த ஜான்சி ராணிய போட்டு அடி அடின்னு அடிச்சீங்க. கரிகாலனை கொண்டு போய் போலீஸ்ல மாட்டி விட்டு அடி வாங்க வச்சீங்க. உங்க அக்கா காரி அந்த ஈஸ்வரி சனியம் பிடிச்சவ, புள்ளைய கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரிஞ்சும் என்னடி பண்ணீங்க? என்ன பண்ணி கிழிச்சிங்க? புள்ள எங்கன்னு கேட்டு கொண்டாந்து நிப்பாட்டினீங்களா? அவங்க அப்படி செய்யலன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாதா? மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா இந்த வீட்டுல வாழவே முடியாது. அது எல்லாத்தையும் அத்து போட்டுதான் இங்க உக்காந்து இருக்கேன் நானு. நல்லது அப்படியே இருங்க. ஏண்டி அப்படி செய்யாதவ, கோர்ட்ல ஏண்டி பத்து பேர் முன்னாடி அப்படி சொன்னா? நான் தான் கடத்தினேன்னு ஏன் ஒத்துக்கிட்டா? இவங்களெல்லாம் வெளியே விடுறதுக்காக தான் அப்படி சொன்னாங்க. நீ பேசாதடா. இவளகளெல்லாம் கூட்டாளியாக்குதானே அவ தேன்னா? பெத்த பொண்ணை விட இவளகளெல்லாம் வீட்டுக்கு போய் பத்திரமா இருக்கணும்னு நினைச்சாளாவ? அப்படி அக்கறை இருக்கிற மகராசி, முதலையே இவங்களெல்லாம் இங்க விட்டுபிட்டு அந்த சனனியை மட்டும் கூட்டிக்கிட்டு ஓடி இருக்கலாம்ல. அக்கறை இருக்கிற மூதேவி, இவங்க எல்லாம் படுற பாட்டுக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. அமுக்கு நீயா இருந்து எல்லாத்தையும் பண்ணிபிட்டு இப்ப மாட்டிக்கிட்டா. குட்டு உடைஞ்சதும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டா. ஆனா சத்தியமா சொல்றேன்டா கதிரு, அந்த ஈஸ்வரிய நான் இப்படி யோசிக்கவே இல்லடா. அவளுக்காண்டியும் இவளுகளுக்காண்டியும் என் மவனையே விட்டு கொடுத்துருக்கேன். என் தலையில சாணிய கரைச்சி ஊத்திட்டாளுக்க. அழாதக்கா, நீ எழுத என்னால தாங்க முடியாதுக்கா. பெரியவன் அவளை கண்டிக்கிறப்ப எல்லாம் நான் பரிதாபப்பட்டேன்டா. இப்படி ஒரு காரியத்தை பண்ணி தொலைச்சிட்டாளே அவ. பெத்தவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாளாடா? ஏண்டா ஏண்டா இப்படி பண்ணி தொலைச்சா? எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. எனக்கு தர்ஷினி நினைப்பாவே இருக்குடா. என் பேத்தி என்ன ஆனாலோ, எப்படி இருக்காளோ? அக்கா அந்த பிள்ளைக்கு ஒண்ணும் ஆவாதுக்கா. நீ ஏக்கா கண்டதெல்லாம் அந்த பிள்ளைக்கு ஒண்ணும் ஆவாது, தைரியமா இருக்கா. அம்மா என்னம்மா என்னாச்சு? வா குணசேகரா. ஏமா அழுதுகிட்டு இருக்க? பேத்திய நினைச்சு அழுதுகிட்டு இருக்காக. ஏமா அதுக்குத்தான் நான் கிளம்பி போய்கிட்டு இருக்கேன், வர்றதுக்கு நாலஞ்சு நாள் ஆகும். அந்த ஜீவானந்தான் போலீஸ் கஸ்டடியில இருந்து தப்பிச்சானா? என் குழந்தையோட உயிருக்கு ஆபத்து உண்டாகி போயிருமா, நான் உன்னை கிளம்புறேன். இது ஜீவானந்தன் தப்பிச்சாரா? யார் சொன்னா? டேய் உங்களுக்கு கடை வந்துச்சே, உனக்கு எதுக்கு நான் பழிச்சு சொல்லணும்?
எங்களுக்கெல்லாம் இதுல சம்பந்தம் இருக்கு, பதில் சொல்லணும், சொல்லுங்க. டேய், என்ன எவனும் எதுவும் கேட்க முடியாதுடா. அந்த மெட்ராஸ்கார சுத்திக்கிட்டு தர்றல, அவனுக்கு போன போட்டு கேளு. எங்களுக்கு தெரியாத செய்தி உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சு? டேய், கேள்வி கேட்ட கொன்னே முடியும் உன்னையா? ஏமா, நான் என் பொண்ணை போய் காப்பாத்தினேன், கிளம்புறேன். போயிட்டு வந்து இவங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிப்படுறேன், கிளம்புறேன். பிரசகரா, நீ எதுக்கு போய்கிட்டு இருக்க? உனக்கு தேவையான வேட்டி சட்டை இவன் எடுத்துட்டு வருவான். இல்ல மாமா, அவனுக்கு தெரியாது மாமா. அவனுக்கு தெரியும். ஏல மேல போய் குணசேகர் ரூம்ல போய் ரெண்டு வேட்டி சட்டை எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா, சீக்கிரம் எடுத்துட்டு வா. பெரியவனே, என்னப்பா என்னென்னமோ சொல்ற, எனக்கு பயமா இருக்குப்பா. ஆமாமா, எல்லாம் புதுசு புதுசா நடக்குது. என்ன என்ன செய்ய சொல்ற? சும்மா மூடி மறைச்சு பேசாம உடைச்சு சொல்ல சொல்லுங்க. நீ எல்லாம் யாரு? சம்பந்தம் எல்லாம் கேள்வி இருக்க? ஏன் போலீஸ்ல வச்சு குமர சொன்னீங்களே, அப்ப தெரியலையா எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு? என்னத்த குமரறாங்க? நீங்க பண்ண காவாலி தனத்துக்கு ரெண்டு தட்டு தட்டி வெளியே அனுப்பி விட்டாங்க. உன்னை எல்லாம் விட மாட்டேன், கரம் வச்சு அடிக்கிறேன் பாரு. நான் இப்ப போய் என் பிள்ளைய காப்பாத்தி கொண்டு வரணும். அப்ப நானும் வரேன். ஏய், பிஞ்சு போகாம கையெழுத்து போட சொன்ன போது அப்பனு வேணாம் ஒண்ணு வேணாம் ஓடணும். நீ இப்ப இதுக்கு ஓட்டுற? உங்க ஆத்தாக்காரி ஓடினால அப்ப உன்னை இடுப்புல தூக்கி ஓடன? பெத்திட்டம்னு பேசாம இருக்கேன், இல்லனா கழுத்த வச்சு கொள்ள ஓடாம. ஐயா இந்தாங்க. அம்மா, நான் கிளம்புறேம்மா. உன் பேத்தியோட தான் வருவேன் நான். அம்மா, எங்க அம்மாவை உங்களை நம்பித்தே விட்டுட்டு போறேன், பாத்துக்கம்மா. நான் நல்லா பாத்துக்கிறேன் ஐயா, கவலைப்படாம போயிட்டு வா. என் பேரனுகளை வேணா கூட்டிட்டு போயேன். இல்ல வேணாம்மா, வேணாம், தேவைப்பட்டா கூப்பிட்டுக்கிறேன். சரி. என் டிரைவரைய பாதி வழியில இறக்கி விட்டு தான் போவேன் நானு. தனியா தான் எந்த காரியத்துக்கு நான் போவேன். போயிட்டு வரம்மா. அம்மா தாய மீனாட்சி, ஒவ்வொரு தடவையும் என்னை நம்ப வச்சு நீ ஏமாத்துற, இந்த முறை என் கூடயே நில்லுதாயி, எனக்கு துணையா நில்லுமா? அம்மா போயிட்டு வரமா? அம்மா வர்றமா? சரியா, போயிட்டு வா. ஏண்டி பேசினியடி, இப்ப பாரு போலீஸ்ல இருந்து தப்பிச்சிட்டு போயிட்டானா அந்த ஆளு. என் பேத்தி ஏதாவது செஞ்சிட போறான்.